Hello friends, welcome to Soumya's Chennai Samyal. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நாம ஜிலேபி மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நாம் இன்னைக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் ஜிலேபி மீன் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஜிலேபி மீன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஜிலேபி மீன் மேலே மசாலாலாம் கோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2-3 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு நான் வந்து புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 லெமன் வந்து புரிஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விற்றுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசாலாலாம் கலந்து வச்சாச்சு. இப்போ இது மேலே மீனை வந்து கோட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து எல்லா சைடும் வர மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா எல்லா சைடும் வர மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, எல்லா சைடும் நல்லா கூட்டாகி வந்திருக்கு. பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ இதை நாம 2 மணி நேரம் போல ஊற வைக்கணும். அப்போதான் மசாலா நல்லா உள்ள. இப்போ இந்த மீனை நாம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், நம்ம மீன் ஊற வச்சு 2 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நல்லா ஊறி வந்திருக்கு, எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், நல்லா 2 சைடும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான ஜிலேபி மீன் தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம சுவையான ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லா 2 சைடும் ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.